இது வந்து தம்பி ஆனந்த் சங்கர் அவர்களோட இரண்டாவது முறையாக நான் நினைக்கின்ற ஒரு படம். ஃபஸ்ட்டு படத்துலேயே என்னை கூப்பிட்டு வந்து அரிமா நம்பியில் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போதே ஒரு சின்ன ரோல் தான், நல்ல ரோல், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த படத்துலேயும் எனக்கு அபு தாஹிர் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க நிச்சயமாக, உங்கள் எல்லாருடைய ஆதரவோடும். இன்னும் ஒரு பெரிய விஷயம் வந்து, எங்கள் அண்ணன் சத்யராஜன் கூட வந்து நான் மிலிட்ரிக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் இணைந்து நினச்சிருக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அது அங்கே அண்ணன் செட்டில் பார்த்தோன்னே எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தம்பி விஜய் தேவரகொண்டா அவரை பற்றி நான் நிச்சயமாக சொல்லி தான் ஆகணும். அவரை நான் கொஞ்சம் ஏமாத்தினேன், எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஃபைனலாக பேசும்போது கொஞ்சம் உரிமையோடு திட்டினார். அதாவது ரொம்ப, அதாவது லாங்குவேஜ் வந்து நாட் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டித்யம் இல்லை அப்படின்னாலும், அது வந்து முடியாது அப்படின்னு நினைக்காம அந்த பேப்பரை வச்சு அதை வந்து அப்படியே பைஹார்ட்டிங் பவர், நல்ல பைஹார்ட்டிங் பவர் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி தமிழும் அவரே டப்பிங் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும், நானும் மாமாவும் கூட தெலுங்கு நாங்களே பேசியிருக்கோம் நோட்டா படத்தில். ஸோ மாமா நாசர் அவர்களோட நான் வந்து பல படங்களாக தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்குது. அவர் கூப்பிட்றதே ஒரு அழகு, என்ன ஓ பாயே அப்படின்னு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் செட்டில் தான் கொஞ்சம் கலட்டாலாம் பண்ணி ஜாலியாக நடித்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஷூட்டிங்கு. கதையும் நல்ல கதை, எனக்கு கிடைத்த கேரக்டரும் நல்ல கேரக்டர். அண்ணன் அவர்களோடும் மாமா அவர்களோடும் தம்பி தேவரகொண்டா அவர்களோடும் கருணாஸ் கூட, என் மகன் கருணாஸ் கூட, கருணா கூட நான் இணைந்து நடிக்கலை. இந்த இதில் எனக்கு அந்த சீன் வரல, சூதுகோவில் நடித்த மாதிரி. ஸோ எல்லோரோடையும் நடித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.